மீன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உத்திரட்டாதி பூரட்டாதி ரேவதி இந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு, குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளால் பெருமை சேரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி சொத்து கைக்கு வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் நலம் நன்கு தேரும். எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டம சனியாக இருப்பதனால் இதுவரையில் உடல் நிலை சரியில்லாமல் இருந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்போருக்கு இந்த வாரம் அதற்கான ஒரு தீர்வை காண்பீர்கள். இதனால் வரையில் இருந்த மருத்துவ செலவுகள் குறைந்து இனிமேல் ஒரு நல்ல நிலைக்கு உங்களுடைய உடல்நிலை வரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குறிப்பாக சொந்த தொழில் தொடங்குவோருக்கு ஒரு நல்ல வாரமாக அமைகிறது. குரு பகவான் நான்காம் இடத்தில் இருப்பதனாலும் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதனாலும் சற்று பணவரவு குறைவாகவும் இருக்கும் இந்த மீனராசி நேயர்களுக்கு, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கூட்டு தொழில் அமைப்பு இந்த வாரத்தில் நன்றாக இருக்கிறது. புதிய தொழில் தொடங்குவதும் அல்லது தொழில் விரிவாக்கம் செய்வதும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சிறப்பம்சமாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக இந்த வாரத்தில் மனதிற்கு நிம்மதியாக இருக்கும். குழந்தைகளால் பெருமை சேரும். இதுவரை குழந்தைகளால் மன கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தாய்மார்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளின் கல்வி சிறக்கும். வீட்டில் ஒரு அமைதியை காண்பீர்கள். கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்புகள் விலகி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிகழும் வாரமாக இந்த வாரம் அமைகிறது. பரிகாரமாக சனி பகவானுக்கு நீங்கள் 8 எல் தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் தானம் செய்து வந்தால் இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறப்பம்சம் அதிகரிக்கும். பொதுவாகவே மீனராசி நேயர்களுக்கு அஷ்டம சனி இப்படியினால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இரும்பு தானமாக கொடுத்து சனிக்கிழமையில் நல்லெண்ணெயும் தானமாக கொடுத்தால் குடும்பத்தில் ஒரு அமைதியும் ஒற்றுமையும் காணலாம். சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் நீங்கள் சனிக்கிழமை என்று அர்ச்சனை செய்து வந்தால் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் விலகும். குறிப்பாக ராகு தசை நடக்கும் குழந்தைகளுக்கு படிப்பில் கவனமும் ஆர்வமும் பெருகும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சிறந்த நாட்களாக அமைகிறது. வெளிநாடு சென்று படிக்கும் எண்ணம் இருக்கும் மாணவர்கள் அல்லது வெளிநாடு தொழிலுக்காக செல்ல இருக்கும் இளைஞர்களுக்கு இந்த வாரத்தில் அதற்கான நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. அரசாங்கத்தினால் உதவி எதிர்பார்த்தோருக்கு இந்த வார இறுதியில் நல்ல தகவலை நீங்கள் காணலாம். பிரிந்திருந்த கணவன் மனைவி மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் அனைத்தும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மனதிற்கு நிம்மதியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கிரகங்கள் பொதுவாகவே அவர்களுடைய பார்வை சரியில்லாமல் இருக்கும் பொழுது தோஷமாக மாறுவது உண்டு. இதனால் மீனராசி நேயர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும் சனி பகவானும் நான்காம் இடத்தில் இருக்கும் குரு பகவானும் அவர்களுடைய பார்வையின் கடுமையால் இதுவரையில் உங்களுக்கு கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த உடல்நிலை, தொழில், வியாபாரம், வருமானம் அனைத்தையும் மாற்றி இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான வாரமாக அமைத்து கொடுக்கிறார்கள். இதற்கு நீங்கள் சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு 8 எல் தீபம் ஏற்றி ராகு பகவானுக்கும் கூட அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுக்கு மன நிம்மதி மட்டுமல்லாமல் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இதுவரை உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு மருத்துவ செலவுகளை குறைத்து கொடுப்பார். பொதுவாகவே இந்த வாரம் முழுவதுமே இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இதுவரையில் குடும்பத்தில் குழப்பங்கள் கொடுத்திருந்ததனால் சனிக்கிழமை அன்று நீங்கள் இரும்பு தானம் செய்து எள்ளும் தானம் செய்தால் இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமையும். பொதுவாக மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வியாழன் மற்றும் வெள்ளி இந்த இரு தினங்களுமே ஒரு சிறப்பான நாட்களாக அமைகிறது. நீங்கள் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தால் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை அதில் முதலீடு செய்யலாம். பொதுவாகவே மீனராசி நேயர்களுக்கு, குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் நலம் நன்கு தேரும். பூரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் சந்தோஷமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது.